வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க பாத்துட்டு இருக்கது ஷிவன் வேர்ல்ட். நான் தான் அந்த ஷோ. வெயிட், I can feel the blood creeping up from the heathens. Got will, got fight, got pride, got reason. என்னடா இப்ப புது சமான் விஷயத்துல வந்திருக்கான் பாக்குறீங்களா? Coming for me, hope you ready for a demon. I got eyes in the back of my head, I'm seeing, take me for granted. சம்மர் வந்தாச்சு, ஹாட் தான், கால் கையெல்லாம் டேன் தான். இது சம்ம ஹாட் வச்சு இந்த சம்மருக்கு நம்ம ஸ்கின் கேர் மெயின்டெய்ன் பண்றதுக்கு அஞ்சு சூப்பரான ஹேக்ஸ் சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். So freezing, so cold, ஃபர்ஸ்ட் இன்ஃபியூஸ்ட் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணி வைக்க போகிறோம். இதுக்காக ஒரு பாட்டிலில் குடிக்கிற தண்ணி, ஹாஃப் குக்கும்பர் கட் பண்ணி போட்டிருக்கேன், ரெண்டுலேருந்து மூணு மின்ட் லீவ்ஸ், ரெண்டு சின்ன பீஸ் இஞ்சி, லாஸ்ட்டாக ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சியா சீட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாட்டில் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. நாளைக்கு மார்னிங் இந்த வாட்டர் நான் குடிக்க போகிறேன்னா இன்றைக்கி நைட்டே நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவேன். நம்ம 12 hours ஒர்க் பண்ணி வைக்கிறனால இதோட ஃபுல் எசன்ஸும் வாட்டரோட மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு ஒரு சூப்பர் பெனிஃபிஷியல் இன்ஃப்யூஸ்ட் வாட்டர் கிடைக்கும். மார்னிங் எந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு எல்லோரும் வார்ம் வாட்டர் குடிக்க சொல்லுவாங்க, நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இந்த சம்மர் டைமில் நம்மளால் வார்ம் வாட்டர் குடிக்க முடியாது, அதனால நம்ம தண்ணி குடிக்கிறதே ஸ்கிப் பண்ணிடுவோம். அதுக்காக தான் இந்த இன்ஃப்யூஸ்ட் வாட்டர். இது நம்ம ரெகுலராக குடிச்சிட்டு வந்தால் நம்ம ஸ்கின் அண்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. மார்னிங்கே பயங்கர ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ரெகுலராக எல்லோரும் மார்னிங் தான் அந்த இன்ஃப்யூஸ்ட் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஹோல் டே அதை வச்சு குடிப்பாங்க. எனக்கு அது சுத்தமாக இஷ்டம் கிடையாது, ஏன்னா அது ஜூஸோட ஃப்ளேவரும் இருக்காது, வாட்டரோட ஃப்ளேவரும் இருக்காது, ரெண்டுமே இல்லாமல் ஒரு தண்ணி ஃப்ளேவரில் இருக்கும். அதனால நான் இதை மார்னிங் மட்டும் எந்திரிச்சோடனே குடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்குவேன். தென் ஆஸ் யூஷுவல் என்னோட ரெகுலர் வாட்டர் பாட்டிலில் நான் ஷியா சீட் மட்டும் ஆட் பண்ணி டெய்லி குடிச்சிட்டு வருவேன். ஏன்னா இதோட ஃப்ளேவர் தனியாக தெரியாது, நார்மல் வாட்டர் குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஹேக் டூ, மார்னிங் நம்ம ஸ்கின்னை வாஷ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்கள். வீட்டில் தானே இருக்கோம், எங்கேயாவது வெளியில் போனால் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணலான்னு இருந்துடாதீங்க. இந்த சம்மர் டைமில் நம்ம ஸ்கின் ரொம்ப டீஹைட்ரேட் ஆகும், அதுலேருந்து ஹைட்ரேட் பண்ணிக்க மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக வேணும். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கையோட சன்ஸ்க்ரீனும் அப்ளை பண்ணிவிடுங்க. ஈவன் நீங்கள் கிச்சன் போகிறதா இருந்தால் கூட சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டு போங்க. அந்த டேஸ் கூட நம்மளோட ஸ்கின்னை டேமேஜ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சன்ஸ்க்ரீனில் SPF 13 50 வரைக்கும் யூஸ் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷன். நீங்கள் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி சன்ஸ்க்ரீன் ஒரு 15 minutes முன்னாடி அப்ளை பண்ணிக்கோங்க. மாய்ஸ்சரைசரும் சன்ஸ்க்ரீனும் இல்லாமல் எங்கேயும் போயிடாதீங்க, இது ரெண்டும் நம்மளோட ரெண்டு கண்ணு மாதிரி. ஃபுல் கான்சன்ட்ரேஷன் நம்ம ஃபேஸ்க்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட பாடிக்கும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதுக்காக பாடி லோஷன் வாங்கிக்கோங்க, வித் SPF இருக்க பாடி லோஷனாக பார்த்து வாங்குங்க. இது நம்ம பாடியை சன் டேன் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணிக்கும். ஸோ பாடி லோஷன் மஸ்ட், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ரெகுலராக வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா சன்ஸ்க்ரீன், பாடி லோஷன் எல்லாமே ஹோல் பாட்டிலாக கேரி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக குட்டி சீரம் பாட்டிலோ ரீயூசபிள் பாட்டில் உங்ககிட்ட இருந்தால் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் சன்ஸ்க்ரீன், பாடி லோஷன் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹோல் டே வெளியில் இருந்தீங்கன்னா ஒரு ஒரு இன்டர்வல்க்கும் உங்களுக்கு தேவைப்படுற டைம் நீங்கள் சன்ஸ்க்ரீன், பாடி லோஷன் எல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும், நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ ரொம்ப ஹெவியாக தூக்கிட்டு போக வேண்டாம். ஹேக் த்ரீ, நான் இப்போ வெளியே போக போகிறேன். போகிறதுக்கு முன்னாடி என்னோடய ஹெட்டையோ என்னோடய ஃபேஸையோ ஒரு காட்டன் கிளாத் வச்சு கவர் பண்ண போகிறேன். அப்புறம் சன்கிளாஸ், ஹேண்ட் கிளவுஸ். டூ வீலர் ட்ரைவ் பண்ணுற பர்சன் இந்த சம்மருக்கு க்ளவுஸ் இல்லாமல் தயவு செய்து வெளியில் போயிடாதீங்க. ட்ரைவ் பண்ணுறப்போ சன்ரைஸ் நம்ம கையில் பட்டு டேன் ஆகுறதுக்கு பயங்கர வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஸ்லிப்பர் போட்டிருந்தாலும் சரி, ஷூ, சாண்டில்ஸ் என்ன போட்டிருந்தாலும் கண்டிப்பாக சாக்ஸ் போட்டுக்கோங்க. சாக்ஸ் நம்ம காலில் சன் டேனை மட்டும் ப்ரிவென்ட் பண்ணாமல் டஸ்ட்லேருந்தும் நம்ம காலை ப்ரிவென்ட் பண்ணிக்கோ. சம்மருக்கு சாக்ஸ் ரொம்ப முக்கியம். பிகில் ஹேக்ஃபுல், இது எதுவுமே ப்ராப்பராக ஸ்கின்னுக்கு மெயின்டைன் பண்ணாமல் போய் ஊரே சுற்றிட்டு வந்துட்டு பார்த்தா ஐயோ ஃபுல் டன். என்ன பண்ணுறது? ஐடியா டடா, ரா மில்க். வெளியில் போயிட்டு வந்த உடனே டேன் எஃபெக்ட் ஆன ஏரியாவில் காட்டன் பேட் வச்சு மில்க் அப்ளை பண்ணுங்கள். 15 minutes அப்புறமா நார்மல் வாட்டரில் ரின்ஸ் பண்ணிவிடுங்க. ரா மில்க் நம்ம பாடியில் உள்ள டேன் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்கும். தூங்க போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கின்னை நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு அலோவேரா ஜெல் அப்ளை பண்ணுங்கள். நான் என்னோடய அலோவேரா ஜெல் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன்.
நைட் டைம் ஃபேஸ் கிளென்ஸ் பண்ணிவிட்டு அலோவேரா ஜெல் அப்ளை பண்ணுறப்போ பயங்கர ரிலாக்ஸிங்காக இருக்கும். அலோவேரா ஜெல் நம்ம ஸ்கின்ல பேர்ன்ஸ் எதுவும் வராமல் ப்ரிவென்ட் பண்ணிக்கும். இந்த சம்மருக்கு அலோவேரா ஜெல்லை ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சு அப்ளை பண்ணிட்டு வாங்க, செம்ம சூப்பராக இருக்கும். ஓகே, நம்ம வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. நான் சொன்ன இந்த சம்மர் ஹாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, தென் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then, it's bye from Shivan. We'll see you next video. Take care, bye-bye, see you. Bye-bye.